ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொடிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 1000 வருட பழமையான ஒரு பிள்ளையாரையும், பிள்ளையாரை வந்து இங்கே நிறுவன ஒரு பழங்குடிய மக்களையும் வந்து அந்த அவங்க வாழ்ந்த இடத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிள்ளையர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்காலங்குறை அப்படிங்கிற ஏரி ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த மக்களால் ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. மற்ற பிள்ளையாருக்கும் இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எல்லா பிள்ளையாருக்கும் தலையில் வந்து ஒரு கிரீடம் இருக்கும், இவருக்கு வந்து அது இருக்காது. அது போக எல்லா பிள்ளையரும் வந்து 5 கரங்கள் இருக்கும் தும்பிக்கையோட சேர்த்து. ஆனால் இவருக்கு வந்து 2 கரங்கள் ப்ளஸ் ஒரு தும்பிக்கை வரும், மொத்தம் 3 கரம் தான் இருக்கும். இவர் வந்து ஒரு யோக நிலையில் அமர்ந்திருப்பார், ஒரு கரத்தில் தும்பிக்கையை பிடிச்சிருப்பார், மூச்சை பிடிச்சிட்டு யோக நிலையில் அமர்ந்திருப்பார். மற்ற கோயிலில் இல்லாத மாதிரி இந்த கோயிலில் வந்து பிள்ளையாருக்கு எதுக்காக வந்து நந்தி இருப்பாங்க, சிவாம்சம் பொருந்திய விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிள்ளையாருக்கு ஊற்றுற தீர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு குளம் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதில் வந்து தேங்கி நிற்கும். ஸோ இது வந்து ஒரு ராகுகேது தலமாக அறியப்படுது. ஒரு 23 நாக லிங்கத்தை சுற்றியும் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த பிள்ளையார் கோயிலை பார்த்தாச்சு. இந்த பிள்ளையார் கோயிலை இங்கே நிறுவன ஒரு ஊர் மக்கள், ஒரு 1000 வருட பழமையான ஒரு ஊர், அழிந்து போன ஒரு ஊர் இருந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். அது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே கோயிலுக்கு இங்கே நம்ம 2-வீலர் நிறுத்திட்டு வந்திருக்கோம். இதுலேருந்து ஒரு 200 மீட்டர் போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஆத்தங்கரையோடு அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பிள்ளையார் வச்ச அந்த மக்கள் இருந்த ஊர், ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்போ புதர் மண்டி கிடக்கு. இங்கே இந்த பகுதிகளை வந்து இந்த மேட்டை வந்து சீரமைச்சு அது வயல்களாக மாற்றுறப்ப உள்ளே நிறையா வந்து அந்த செங்கற்கள், ஏற்கனவே காமிச்சிருப்பேன், சின்ன சின்ன செங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழங்காலத்தில் திப்பு சுல்தானோட கட்டிடத்துலலாம் அதே மாதிரி செங்கற்கள் கிடச்சிருக்கு. அதுபோக நிறைய பானைகள் எல்லாம் கிடச்சிருக்கு, பழங்காலத்து பானைகள் எல்லாம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக ஏற்காலங்குறைங்கிறது. இதை வந்து தொல்லியல் துறை இப்போ இந்த டைமில் வந்து எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் நிறைய பழமையான பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்த ஒரு கோயிலை, இடிஞ்சு போன ஒரு கோயிலை வந்து சீரமைக்கிறதுக்காக ஒரு காங்கிரீட் கட்டியிருக்காங்க. பாதி கட்டிட்டு இங்கே தெரியுதுங்களா ஸ்டெப்பு, இங்கே அந்த கோயில் அதோடய சுவர்கள், இதை கட்டிட்டு அப்படியே முழுமையாக பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இது. இங்கிருந்து மக்கள் போகிற காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆறு பவானி சாகர் டேம்லேருந்து வர்ற பவானி ஆறு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொடுமுடியில் மேட்டூர் டேம்லேருந்து வர்ற அந்த ஆறோட, காவிரி ஆறோட கலக்கிற ஆறு. ஸோ இது வந்து மழைக்காலங்களில் ரொம்ப மிகுதியாக தண்ணி வரும், இந்த மேட்டு மேலேயும் தண்ணி வரும், அடிக்கடி வந்து ஊரெல்லாம் அரிச்சிருந்துருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊர் வந்து இங்கிருந்து காலியாகி போயிருக்காங்க. இதுதான் அந்த ஊர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.